புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெண்மணிகள் கருத்தரிக்க முடியுமா முடியாதா? நான் இன்னைக்கு பேச போற விஷயம் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் பெண்களுக்கு. இப்போ புற்றுநோய் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக டயக்னோஸ் ஆகிட்டு வருது. நீங்கள் நிறையா பேரை பார்ப்பீங்க, சின்ன குழந்தைங்களுக்கு கூட புற்றுநோய் வர வாய்ப்பு வர வர ஜாஸ்தியாகிட்டு வருது. அதனோட சிகிச்சை ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாமே ரொம்ப நல்லா அட்வான்ஸ் ஆகி அவங்க அதுக்கப்புறமா நல்லா க்யூர் ஆகி ரொம்ப வருஷம் நல்லாவே வாழறாங்க. இப்போ அவங்கள மாதிரி பெண்மணிகள், புற்றுநோயால் வாய்ப்படப்பட்ட பெண்மணிகள் கருத்தரிக்க முடியுமா முடியாதா? அந்த புற்றுநோய்க்கு செய்யும் சிகிச்சைகள், அதாவது கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அவங்கள மலடித்தனமாக ஆக்கிறதா, இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். புற்றுநோயால் வாய்ப்பட்ட பெண்கள் அவங்களுடைய டாக்டர்கிட்ட குழந்தைங்க இல்லைன்னா, இல்லை இன்னும் ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்படுற பெண்மணிகள், இல்லை குழந்தைங்க 7, 8, 10 குழந்தைங்க புற்றுநோயால் பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு உங்கள் கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டர்கிட்ட நீங்கள் வந்து கேள்வி கேட்கணும், எங்களால் வந்து அப்புறமா கன்சீவ் ஆக முடியுமா, எங்கள் குழந்தை நாளைக்கு வந்து தாய்மை அடைய முடியுமா, இந்த விஷயங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஃபர்டிலிட்டி டாக்டர்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை வந்து கொடுக்கறச்சு அந்த கருமுட்டைகள்லாம் அழிஞ்சு போயிடும். அந்த கருமுட்டையை அழியாமல் பார்த்துக்கிறதுக்கு, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கருமுட்டையெல்லாம் எடுத்து நம்ம க்ரையோ பேங்க், க்ரையோ ப்ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்கிறோம். உங்கள் கருமுட்டையை எடுத்து அப்படியே ஃப்ரீசரில் வச்சுட்டா கெட்டு போகாமல் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரீட்மெண்ட் முடிச்சாவிட்டு நீங்கள் நார்மலாக ஹெல்த்தியாக ஆனாவிட்டு அதை திருப்பி உங்கள் உடம்புக்குள்ளே செலுத்தி உங்களால் கருமுட்டை திருப்பி உற்பத்தி பண்ண முடிஞ்சு உங்களால் நார்மலாக கருவடைய முடியும். இது வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னிக்கில் பண்ணுறோம். ஸோ இதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கேன்சர் அப்படிங்கிற டயக்னோசஸ் வந்தவுடனே நம்ம வந்து ரொம்ப இடிஞ்சு போயிடுறோம், நொந்து போயிடுறோம், நம்ம லைஃபே இதோட முடிஞ்செடுத்து அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் இப்போ 80% மேலே பேஷண்ட்ஸ்க்கு கேன்சரை நன்னா குணப்படுத்துகிற மாத்திரைகள், கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி இதெல்லாம் நல்லா வந்துடுது. ஆனால் அதனால் ரொம்ப அக்ரெசிவாக இதை நன்னா ட்ரீட் பண்ணி சிகிச்சை கொடுத்து அந்த பேஷண்ட்ஸை நார்மலாக ஆக்கிடுறாங்க. ஆனால் அதை மாதிரி ட்ரீட் பண்ணி நார்மலாக ஆக்கிற சமயத்தில் அவங்க வந்து கருத்திருக்கிற தன்மையை வந்து இழந்துடுறாங்க. ஸோ இதை வந்து நம்மளால் அதை அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடியே நம்ம பாதுகாப்பாக எடுத்து வச்சுட்டு அதை திருப்பி யூஸ் பண்ணி நம்ம திருப்பி நார்மலாக தாய்மை அடைய முடியும். நாங்கள் எங்கள் பேர்ல் சிங்கப்பூர் ஃபர்டிலிட்டி சென்டர் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற கருத்தரிப்பு மையமில் இந்த அட்வான்ஸ் டெக்னிக் ப்ரோக்ராமை கொண்டு வந்து இருக்கும். உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில், ஃப்ரெண்ட்ஸில், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் கேன்சரில் பாதிக்கப்பட்டாங்கன்னா உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக நீங்கள் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்க வந்து அவங்களுடைய ஆங்காலஜிஸ்டையும் எங்களோட கனெக்ட் பண்ண வச்சு அவங்க இந்த ஆங்காலஜிஸ்ட்டை இந்த கேள்வி கேட்கணும், எங்களுக்கு வந்து அடுத்தது எங்களுக்கு சந்ததி வரத்துக்கு வாய்ப்பு வேணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்தினீங்கன்னா அவங்க வந்து எங்கள் சென்டருக்கு காண்டாக்ட் பண்ணி என்ன சிகிச்சை வேணுமோ அதை நாங்கள் வந்து இங்கே மேற்கொண்டு பண்ணி உங்கள் கருமுட்டைகளை பாதுகாப்பாக எத்தனை வருஷம் வேணாலும் இது இருக்கும். லிக்விட் நைட்ரஜனில் -196 degrees நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறோம். நீங்கள் 5, 6, 8 கழித்து இங்கே வந்து நீங்கள் வந்து அதை உங்கள் உடம்புக்குள்ள அதை பொருத்திண்டு அதுக்கப்புறமா நேச்சுரலாகவே நார்மல் மீன்ஸ்லேயே நீங்கள் வந்து கன்சீவ் ஆகலாம். இந்த சென்டரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இதில் ஸ்க்ரீனில் வந்துட்டு இருக்கும். இன்னும் உங்களுக்கு மேற்கொண்டு இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் வேணும்னா இங்கே கால் பண்ணி கேட்டுக்கோங்க.